ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஆல்தியாஸ் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் திருப்பதி நாங்கள் டே டூ என்னென்ன பிளேசஸ் விசிட் பண்ணோம்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பதி நந்தி சர்க்கிள் கிட்ட இருக்க ஒரே டெம்பிள் இந்த டெம்பிள் தான். நியர்பை ஆல்சோ இருக்கும் உங்களுக்கு. ஸோ என்ன டெம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கபிலேஸ்வர சுவாமி டெம்பிள் தான். ஸோ இது வந்து ஒரு சிவன் டெம்பிள். ஸோ அந்த டெம்பிள் தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். டெம்பிளோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன வெண்டர்ஸ் வந்து இருப்பாங்க. அதாவது இந்த பூ விற்கிறவங்க, அதுக்கப்புறம் சாமி பொருட்கள் தேவைப்படுற திங்ஸ் எல்லாமே விற்கிறவங்க இருப்பாங்க. ஸோ ஃப்ரீ என்ட்ரி தான், உங்களுக்கு பார்க்கிங் ஆல்சோ அங்கே இருக்குது. கார் பார்க் பண்ணுற அளவுக்கு ஸ்பேஷஸாக இல்லைனாலும் நீங்கள் பைக் டூ வீலரில் வந்தீங்கன்னா நீங்கள் பார்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஸோ என்ட்ரன்ஸ் ஆஃப் த டெம்பிள் ஆர்ச்லேருந்து நீங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் உள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்கும். என்ட்ரு ஆனதுமே உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஹனுமான் டெம்பிள் இருக்கும் அங்கே. ஸோ ஃபஸ்ட்டு ஹனுமான நம்ம பார்த்துட்டு உள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும் டெம்பிள்குள்ள. ஹனுமான் டெம்பிள் வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன ஸ்டோரி புக்ஸ் ஸ்டால் ஒன்று இருந்தது. அங்கே ரிலிஜியஸ் புக்ஸும் கிடைக்கும் உங்களுக்கு, அதுக்கப்புறம் நார்மல் நம்ம ரீடிங் புக்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் ரிலிஜியஸ் ஐட்டம்ஸ் ஆல்சோ கொஞ்சம் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் என்ட்ரு ஆனதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து ஒரு பார்க் தெரியும். அது வந்து டெம்பிளோட ஒட்டின மாதிரியான ஒரு பார்க் தான். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்றமான இடம் தான். நாங்கள் மார்னிங் டைம் போனதுனால கொஞ்சம் வெயிலாக இருந்தது அதிகமாக. நீங்கள் ஈவினிங் டைமில் அங்கே போனீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும். பார்க்கில் என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ தான். நார்மலாக இருக்க பார்க்கை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. உள்ளே பார்த்தீங்கன்னா சாமிங்களோட ஸ்டாச்சூஸ் வச்சுருந்தாங்க. அந்த தவிர வால்ஸில் கூட வந்து உங்களுக்கு சாமி பெயிண்டிங் தான் வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு டெம்பிள்குள்ளே ஒரு சின்ன பார்க் அப்படின்ற போது உங்களுக்கு என்ன ஃபீலிங் கிடைக்குமோ அந்த ஃபீலிங் இந்த பார்க்கில் கிடைச்சிது. பார்க்லேருந்து நீங்கள் வெளியே வந்ததுமே உங்களுக்கு இன்னொரு டெம்பிள் இருக்கும். அதாவது நம்ம ஹனுமான் டெம்பிளுக்கு பின்னாடியே ஒரு நம்மாழ்வார் டெம்பிள் இருக்கும். அந்த டெம்பிளை பார்த்துட்ட பிறகு தான் நீங்கள் உள்ள சிவன் கோயிலுக்குள்ளே என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கறது வந்து உங்களோட டெம்பிளோட என்ட்ரன்ஸ், அதாவது நம்ம சிவன் டெம்பிளோட என்ட்ரன்ஸ். டெம்பிள் உள்ள நீங்கள் என்ட்ரு ஆனதுமே வந்து உங்களுக்கு ஹைலைட்டே வந்து இந்த வாட்டர் ஃபால்ஸ் தான் அப்படின்னு சொல்லணும். இப்போ நாங்கள் சம்மர் சீசனில் போயிருக்கிறதுனால உங்களுக்கு அவ்வளோ ஃப்ளோ தெரியல. பட் நீங்கள் வந்து யூஸ்வலி செப்டம்பர்லேருந்து டிசம்பர் டைம்குள்ளே வந்தீங்கன்னா நல்ல வாட்டர் ஃப்ளோ இருக்கும். அண்ட் இந்த டெம்பிளோட ஸ்பெஷலே வந்து இந்த வாட்டர் ஃபால், இந்த லேக்குன்னு தான் சொல்ல முடியும்.
மலைங்களுக்கு கீழே அமைஞ்சிருக்க அந்த சிவன் டெம்பிள் மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். நீங்க விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா ஒன் டைம். டெம்பிள்குள்ள வந்து வீடியோ அலவுட் இல்லை, ஸோ அதனால வந்து உங்களுக்கு வீடியோ கேப்சர் பண்ணி காட்ட முடியல. பட் நீங்க திருப்பதி விசிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த கபிலேஸ்வர சுவாமி டெம்பிளை மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டெம்பிள் தான் கோவிந்த ராஜசுவாமி டெம்பிள் அண்ட் ஹனுமான் டெம்பிள். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ஹனுமான் டெம்பிள். ஹனுமான் டெம்பிளுக்கு ஸ்ட்ரேட் ஆப்போசிட் ரோடில் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கோவிந்த ராஜசுவாமி டெம்பிள் தெரியும். நீங்கள் டெம்பிளுக்கு போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த மாதிரி கடைங்க நிறைய இருக்கும். அங்கே நிறைய குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரியான டாய்ஸ் இருக்கும். அது தவிர வந்து சாமி அலங்கார பொருட்கள் உங்களுக்கு என்னென்ன தேவையோ வாங்கிக்கலாம். அது போக உங்களுக்கு எல்லா திங்ஸுமே கிடைக்கும்ன்றது சொல்ல முடியாது. உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான நெசசரி திங்ஸ் எல்லாமே கிடைக்கும். அண்ட் நீங்கள் ஏதாவது ஷாப்பிங் பண்ணணும், ஏதாவது திருப்பதி வந்திருக்க ஒரு மெமரியாக ஏதாவது வாங்கிட்டு போனோன்னா கூட நீங்கள் இங்கே வாங்கலாம். அண்ட் சில ஷாப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு க்யூட் க்யூட்டாக டாய்ஸ் இருந்தது. ஸோ பசங்களாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி கொடுங்க ஏதாவது டாய். அட்லீஸ்ட் அவங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் ஆகும். அதை தவிர இந்த கோலங்கள் மாதிரியும் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ வீட்டில் கோலம் போடுறவங்களுக்குலாம் வந்து டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் போடணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க வந்து ஒரு மெமரிக்காக இதை வாங்கிக்கலாம் நம்ம அங்கே விசிட் பண்ணுறப்போ. ஸோ இந்த ஷாப்ஸ் எல்லாமே தாண்டி நம்ம உள்ளே என்ட்ரானதுக்கப்புறமே உங்களுக்கு டெம்பிள் பார்க்க முடியும். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் டெம்பிள்குள்ளே வீடியோ அலவுட் இல்லை. ஸோ டெம்பிள் உள்ளே எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு வியூ மட்டும் தான் உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். ரொம்பவே பெருசாக இருந்தது. இது வரைக்கும் நம்ம போன வீடியோவில் போன அலிபிரி டெம்பிளையும் இல்லை வந்து கிருஷ்ணர் டெம்பிளை விட இது கொஞ்சம் உள்ளே பார்க்க கொஞ்சம் பெருசாக தான் இருந்தது. குட்டி பசங்களுக்கு இந்த ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து இந்த வேஷ்டி சட்டை அதுக்கப்புறம் இந்த ஃப்ராக்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக போடுறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. அண்ட் சம்மர் சீசன் அப்படின்றதுனால காட்டனில் தான் இருந்தது. ஸோ கொஞ்சம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸஸில் தான் இருந்தது. எங்கள் பாப்பாவுக்கு ஆல்ரெடி நிறைய டாய்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது வாங்கி தரணுமே, அவகிட்ட இந்த சொப்பு சாமான் மாதிரி திங்ஸ் இல்லை. ஸோ அதனால் ஒரு குட்டி டிஃபன் பாக்ஸ் மாதிரி வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு அது பார்த்த உடனேயும்.
அடுத்து நம்ம டே டூ ட்ரிப்பில் ஃபைனலான நாங்கள் விசிட் பண்ண டெம்பிள் வந்து ஜெயின் டெம்பிள். ரொம்பவே ப்ளீஸிங்காக இருந்தது எனக்கு. இந்த அடிக்கிற வெயிலுக்கு நாங்கள் இந்த ரெண்டு கோயிலை சுற்றி பார்த்துட்டு கடைசியாக அந்த ஜெயின் டெம்பிள் போகிறப்போ ரொம்பவே ரிலாக்ஸிங்காக இருந்தது. ஃப்ளோரிங் பார்த்திங்கன்னா மார்பிளில் இருந்தது அண்ட் ரொம்ப சில்லுன்னு இருந்தது. கிளைமேட்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு டெம்பிள் இது அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. எனக்கு ஆல்ரெடி கிருஷ்ணர் டெம்பிள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் திருப்பதியில் இருக்கிறது. அதுக்கு அடுத்த டெம்பிள் என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜெயின் டெம்பிளை தான் நான் சொல்லுவேன். இந்த ரெண்டு டெம்பிள் மறக்காமல் விசிட் பண்ணுங்கள் திருப்பதியில், உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீலிங் தரும். ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்க கிருஷ்ணர் டெம்பிளை பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரேன், கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள். அந்த டெம்பிளையும் இந்த டெம்பிளையும் உங்களால் கோரிலேட் பண்ண முடியும். மெயினாக வந்து உங்களுக்கு அந்த ஒயிட் மார்பிள் ஃபினிஷ் ஒர்க்கும் அந்த டெம்பிளோட ஆம்பியன்ஸை பார்க்கும்போது நீங்கள் கொஞ்சம் ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் கிருஷ்ணர் டெம்பிள் நம்மளை இந்த ஜெயின் டெம்பிளை விட பெருசாக இருந்தாலுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டெம்பிள். அதுக்கு ஈக்குவலாக இதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது. எஸ்பெஷலி அந்த ஒர்க் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த இன்டீரியர் ஒர்க்காக இருக்கட்டும், அந்த ஒரு ஒரு தூண்லுமே இருக்கிற டிசைன் அண்ட் டெக்கரேஷன்ஸ் வச்சுருக்காங்க இல்லையா, அது ரொம்பவே அழகாக இருந்தது. கண்ணுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது அண்ட் மன நிம்மதியும் ரொம்ப தந்துச்சு. ஏன்னா சைலண்ட்டாக இருந்தது. நைட் டைமில் நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா இன்னும் அழகாக தெரியும், உங்களுக்கு லைட்ஸ்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. இந்த டெம்பிள்லேயே அந்த கோல்டு ஃபினிஷிங் கொடுக்குற அந்த டச் தான் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது, ரொம்ப கிளாஸியாகவும் தெரிஞ்சுது. ஸோ கண்டிப்பாக இந்த டெம்பிள் விசிட் பண்ணி பாருங்கள். திருப்பதி போனால் மிஸ் பண்ணாத ஒரு டெம்பிள் வந்து இதுவாக கூட உங்கள் லிஸ்ட்டில் இருக்கணும். நீங்களும் விசிட் பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என் கூட ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட்டாக வந்து சேரும். நீங்களும் இந்த மாதிரி இந்த டெம்பிள் விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். சீக்கிரமாகவே உங்களை ஒரு நியூ வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.